கர்த்தரந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனை ஆசிர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவரை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாய் கூடி உண்மை ஆராதித்து உடையடுத்து உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி அந்த கிருபைக்காக மை ஸ்தோத்தரிக்கும். அவரோட இடைவடிவராக புதிய மாதத்தை நன்மையால் முடிசு எதிர்பார்க்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே சுதந்திரிக்கும்படி கிருபை தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே. நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 434வது பாடல், நல்லவரே இயேசு. இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பாதை காட்டினீர்,
ஆங்கில பாடலை பாடுவோம். பாட்டு புத்தகம் 19. What a friend we have in Jesus. நாளிலே இந்த அக்டோபர் மாத வாக்குத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு வாட் எ ஃப்ரெண்ட்
we have in Jesus when we are heavy laden and cumbered with a load of care. நம் அநேக பாரங்கள் கவலைகள் சுமந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த நண்பராக இருக்கிறார். இந்த தலைப்பின் கீழே நாம் ஏழு சத்தியங்களை நாம் தியானிப்போகிறோம். முதலாவது, The Lord is building His church and the forces of evil cannot prevail against. ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டுகிறார், ஆகவே அதற்கு எதிராய் கிரியை செய்கிற எந்த காரியங்களும் சபையை மேற்கொள்ள முடியாது. அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 16:18-19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திருவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஏசாயா 49:24-25. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஏசாயா 45:1-4. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். ஆகவே தேவன் தம்முடைய சபையை கட்டி கொண்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சத்துருக்கள் அதற்கு விரோதமாக எழுப்பினாலும் பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இயேசையால் உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன்னை விடுவிப்பேன். ஆகவே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மீகாயிலே தடைகளை உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். ஆகவே இந்த புதிய மாதத்திலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார், சென்று தடைகளெல்லாம் உடைக்கிறார். ஏசையா 45, நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை சபையார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து இருளின் பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். ஆகவே அதை இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த புதிய மாதத்திற்குள் கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார், தடைகளை உடைப்பார், பொக்கிஷங்களை கொடுப்பார், எந்த பாதாளத்தின் வாசல்களும் நம்ம என்ன செய்யாது, மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது, த மவுண்டன் வி ஃபேஸ் வில் பிகம் அ லெவல் கிரவுண்ட் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நமக்கு எதிராக இருக்கிற பெரிய மலை போல பர்வதங்கள் சமபூமியாக தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையினாலே கர்த்தர் அதை செய்வார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 4:6-7. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். 1 சாமுவேல் 17:42-47.
பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திர, ஜெருபாவலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். ஆகவே இந்த நாட்களிலே ஒருவேளை நமக்கு பலம் இல்லையே, பராக்கிரம் இல்லையே என்று நாம் யோசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அது இல்லை என்றால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே ஆகும். கோலியாத்துக்கு பலமோ இருந்தது, பராக்கிரமோ இருந்தது. அவன் தாவீதை பார்த்து இளைஞன் என்று அவனை அசட்டை பண்ணினான். தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அப்பொழுது தாவீது என்ன சொல்கிறார்? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருக, நானும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். தாவீதிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லை, பட்டயமும் இடத்துல. அதனால் ஒரு சாதாரண கூழாங்கல்லை வைத்து அவன் என்ன செய்தான்? கோலியாத்தை ஜெயித்தான். ஆகவே கோலியாத்துக்கு பலன் இருந்து பராக்காரமும் இருந்து தேவனுடைய நாமத்திலே ஒரு இளைஞன் வரும்பொழுது அவனால் தாவீதை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலேயே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய நாமத்தினாலே, தேவ ஆவியினாலே அந்த வல்லமை, இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட பலமும் பராக்கிரமத்தையும் மேற்கொள்ளும்படி, எப்படிப்பட்ட பர்வதமாக இருந்தால் அதெல்லாம் சமபூமி ஆக்கும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். மூன்றாவது, த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் அஸ் வில் மேக் அஸ் த மெஜாரிட்டி அண்ட் த வின்னர்ஸ் இன் அவர் பேட்டில். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாரை விட அதிகமான ஒரு வல்லமை நம்மோடு இருக்கிறது. அந்த பிரசனம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 32:7-8. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். 2 ராஜாக்கள் 6:15-17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ரோமர் 8:31-34. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எரேமியா 20:10-13. அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோடே சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஏசாயா 41:10-13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசி இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எத்தனை திரள் கூட்டம் நமக்கு விரோதமாக இருந்தாலும் அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். காரணம், தேவன் ஒருவர் நம்மோடு இருந்தாலே எல்லாரை விட அதிகமான வல்லமை நம்மோடு இருக்கு. அதே தான் அங்கே எசேக்கியா சொல்கிறதே, இந்த திரளான சேனையை கண்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, அவர்களோடு இருக்கிறதை பார்க்க நம்மோடு இருக்கிறது அதிகம். அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறது நம்முடைய தேவன். நம்மோடு இருந்து அவர் நம்முடைய யுத்தங்களை என்ன செய்கிறார், நடத்துகிறார். 2 ராஜாக்கள்லே எலிசாவுடைய வேலைக்காரன், அதிகாலையிலே அவன் பார்க்கும்போது ஒரு பெரிய சேனை விரோதமாய் வந்திருக்கு. அப்போ நம்ம தீர்க்கதரிசியை பார்த்துக்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஒரு சேனை வந்திருக்கிறதே. அப்பொழுது எலிசா, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம், நம்ம அப்போ ஜெபிக்கிற ஆண்டவருடைய கண்களை தரும். அப்போ ஆண்டவருடைய கண்ணை திறந்தபொழுது பார்த்தா அக்னி ரதங்களும் சேனைகளும் அவர்களை சூழ இருந்திருக்கு. ஆகவே அது இந்த நாட்களிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோமரில் அதே தான் பா, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன், தேவன் தெரிந்து கொள்ளும்போது மேலே குற்றம் சுமப்பவர்கள், தேவனே நீதிமானாக்கா, தேவனே வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார். எரேமியா 20 அதே தான் பார்க்க, அநேகர் சூழ்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொண்டார். என் கூடவே இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டே இருக்காது, எப்பொழுது நான் தடுமாறி விழுவேன். ஆனால் கர்த்தரோ, அவ்வளோ பேர் அநேகர் அங்கே விரோதமாய் சூழ்ந்து இருந்தாலும் கர்த்தரோ, அவர் ஒருத்தர் இருந்தால் போதும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு. ஆகவே என்னை துன்பப்படுத்துகள் இடறி அவர் காரியம் வாய்க்காது, மறக்கப்படாத லட்சியம் அவளுக்கு. ஆகவே ஆண்டவரே என்னுடைய காரியத்தை உம்மிடத்திலே சாட்டிருக்கு, நீர் எளியவனை கொடியவர் துன்மார்களுடைய கைகளிலிருந்து விடுவிக்கிற தேவன். ஏசாயா 41 ஆண்டவரே, நீ ஒன்றும் பயப்படாது, நான் உன்னோடனே இருக்கேன், திகையாதே, நான் உன்
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் என்னுடைய நீதியின் வரல் கரத்தினால் உன்னை உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்குமா? வெட்கி இளைச்சை அடிவார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் இழ்பொருள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து என்ன சொல்கிறேன்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யோசுவாவிலும் அதே தான். நீ உயிரோடு இருக்கிறனாலலாம் ஒருவனே செய்ய முடியாது. உனக்கு விரோதம் இருக்க மோசையோடு இருந்தது போல் உன்னோடு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை எபிரேயர் 13 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுதும் என்று அவர் சொன்னதுனாலே நாம் என்ன செய்யணுமா? தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்ப மனுஷன் என்ன செய்ய முடியும் என்று உபாகமம் 28 ஆண்டவர் சார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ரு கத்தர் உனக்கு முன்பதாக என்ன செய்வார்? முறியடிப்பு. ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடும்படி செய்வார். ஆகவே இந்த வாக்கு தத்துவங்களெல்லாம் இந்த நாட்களில் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் நம்மோடு இருந்தால் எப்படி திரள் கூட்டம் விரோதமாக இருந்தாலும் அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம். நம்மோடு இருப்பவர் பெரியவர். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. 4வது, நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் அஸ் வில் ப்ரிவெயில் அண்ட் காட் வில் டர்ன் ஆல் ஈவில் இன் டு குட். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் தேவன் தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுவார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க. உனக்கு விரோதமாக நியாயத்தில் எந்த நாயும் நீ குற்றப்படும். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அவருடைய நீதி என்னால் உண்டாகும். ஆகவே இந்த நாட்களில் நாம் விசுவாசிக்கும் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது ஒன்றும் வாய்க்காதபடி கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, தீமையை கர்த்தர் நன்மையாய் இதன் ஆதியாமாய் முதல் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்வார். அவர்கள் என்ன செய்வன? அடிமையாய் விற்றுவிட்டார். இவனுடைய சொப்பனாலாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் என்று தீமையாய் செய்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? நன்மையாய். வெகு ஜனங்கள் அந்த முழு தேசத்தை பஞ்சத்திலே உயிரோடு காக்கும்படி, அது மாத்திரமல்ல இவருடைய குடும்பத்தை யார் அடிமையாக விற்றார்களோ அவர்களுடைய ஜீவனை காக்கும்படி யோசேப்பை பயன்படுத்து. யோசேப்பு இருந்த இல்லைன்னா இவங்கெல்லாம் பஞ்சத்தில் வாழ்ந்திருக்கும். ஆகவே தீமையெல்லாம் தேவ நன்மையாய் ரோமரெட்டில் அதை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படும்போது தேவன் என்ன செய்கிறாராம்? சகலத்தையும் நன்மையாய். சகலத்தையும்னா என்ன அர்த்தம்? நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான காரியமாக இருந்தாலும் சரி, துக்கமான காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு புரிகிற காரியமாக இருந்தாலும் புரியாத சகலமும் உலகத்தில் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடக்கும். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையாய். ஆகவே அது விசுவாசிக்கும் மாதத்திலே கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் ஆளுகை செய்து எல்லாமே நன்மையாய் முடியும்படி தேவன் செய்வார். 5வது, God will deliver us in an amazing manner which may leave us in a dream like state. ஆண்டவர் ஆச்சரிய விதமாக நம்மை விடுவிப்பார்.
அது நம்புவதற்கே நமக்கு கடினம், ஒரு சொப்பனத்தை போல இருக்கும். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126:1-6. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அப்போஸ்தலர் 12:5-11. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இந்த வசனங்களை பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுது? தேவன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது சொப்பனம் காண்பது போல இருந்தோம். அவர்களால் நம்பவே முடியாது, உண்மையாய் நடக்கிறதா அல்லது ஒரு சொப்பனத்தை பார்க்கணும், அந்த அளவுக்கு தேவன் சிறையிருப்பை. அப்பொழுது மிகுந்த சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார். பேதுரு சிறையில் இருக்கும்போது சபையார் விடாமல் ஜபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும்போது என்ன நடந்தது? தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். பேதுரு ஆழ்ந்த நித்திரையில் இருக்க தூதன் எழுப்பி, வஸ்திரத்தை போடு, பாதரட்சியை போடு என்று சொல்லி என்னை பின்பற்றி வா என்று கூட்டி செல்லும்போது வசனம் என்ன, பேதுரு என்ன நினைத்தார்? நான் ஏதோ தரிசனம் பார்க்குறேன், உண்மையாய் நான் சிறையிலிருந்து வெளியே வருகிறேனா என்று அறியாமல் ஒரு தரிசனம் பார்க்குறேன்னு நினைத்து கொண்டிருக்க, அவர்கள் வெளியே வரும்போது கதவெல்லாம் தானாக திறந்து வெளியே கொண்டு வந்து விடும்பொழுது அப்பொழுதுதான் பேதுருக்கு உணர்வு. மெய்யாகவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? இது சொப்பனம் இல்லை, இது தரிசனம் இல்லை, மெய்யாகவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார் என்று சொல்கிறதை. ஆகவே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற தேவன், இது உண்மையாய் நடக்கிறதா இது சொப்பனமாக என்று நாமே நம்பக்கூடாத அளவுக்கு ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்கிறவர். 6வது, God will reward the righteous and cause us to experience His faithfulness in the end. நீதிமான்களை கர்த்தர் விடுவித்து பலன் கொடுப்பார். சில நேரத்திலே துன்மார்க்கர் நன்றாக இருக்கிறார்களே, நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சிந்திக்கதோ, ஆனால் நிச்சயமாய் தேவன் நீதிமானுக்குரிய பலனை கொடுப்பார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 42:2. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 1:8-12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ
இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். யோபு 2:3-7. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்புவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். யாக்கோபு 5:10-11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. சங்கீதம் 73:3-19. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விட பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். மல்கியா 3:13-18. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எரேமியா 12:1-5. கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டி நீர் வேர்பற்றி தேறிப்போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும். எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? தேவன் நீதிமானுக்கு நிச்சயமாய் பலனை கொடுப்பார். அநேக நேரத்திலே துன்மார்க்கன் இவ்வளோ செழிப்பாக வாழ்கிறார்களே, அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, அவர் தேவனை தேடுகிறதில்லை.
ஆனாலும் அவர்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறதே என்று கண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களாம், சோர்ந்து போகிறோம். நாங்கள் நம் இரவும் பகலும் தேவனுக்காக வாழ்ந்து என்ன பயன், நாங்கள் துக்கித்து என்ன, தேவனை சேவித்தது விருதா என்று தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்களாம், சோர்ந்து. ஆனால் வேத மனசர்கள் நீ தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று அப்போ தான் உனக்கு ஒரு உணர்வு. சடுதலே அவர்கள் அழிந்து தேவன் எல்லாம் குறித்து கொண்டிருக்கும். யார் தமக்கு பயந்தவர்கள், யார் தனக்கு பயப்பட, யார் தனக்கு ஊழியம் செய்கிறார்கள், ஊழியம் செய்யாதவர்கள் என்று எல்லாம் ஞாபக புஸ்தகம் தேவனுடைய சமூகத்திலே உண்டு. ஆகவே தேவன் நிச்சயமாக தமக்கு பயந்தவர்கள் நீதிமான்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஆகவே மற்றவர்களை கண்டு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏழாவதாக, When we commit our cause to the Lord, He will ensure justice for us and destroy the plans of the wicked. நம்முடைய நியாயத்தை தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நமக்கு நீதியை செய்வார். துன்மார்க்கனுடைய எல்லா சூழ்ச்சிகளை கர்த்தர் அழித்து போடுவார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 5:8-16. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாத படிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். சங்கீதம் 18:32-50. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்களின் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழிவாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதி உங்களுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது தேவனிடத்திலே நம்முடைய நியாயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக ஆராய முடியாத பெரிய எண்ணி முடியாத ஜெயத்தையும் விடுதலையும் தருகிறார். ஆகவே இந்த நாளிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் வென் வி ஆர் ஹெவி லேடன் அண்ட் கம்போர்ட் வித் அ லோட் ஆஃப் அநேக பாரங்களினாலும் கவலைகளினாலும் நாம் பாரப்பட்டு இருக்கிற நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான சிநேகிதனாக இருந்து நம்மை விடுவிக்கிறார். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். பெரிய பர்வதமே சமபூமியாய் அவர்களோடு இருக்கவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கவர்கள்
உனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் தீமையை தேவன் நன்மையாய் மாற்றுகிறார். நம்பக்கூடாத அளவுக்கு ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் நம்மை முடிவு. மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் உண்டு, துன்மார்க்கனுக்கு முடிவு அழிவாக இருக்கு. நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நமக்கு நீதியும் நியாயத்தையும் செய்வார். ஆகவே இந்த நாளிலே இந்த வாக்கு தத்துவங்களெல்லாம் பிடித்து கொண்டு இந்த புதிய மாதத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெயபம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வத்தபடியாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய மாதத்திலே எங்களை ஜெயமாய் நீர் வழிநடத்த போகிறபடியாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். எல்லா தடைகளை உடைக்கிற தேவன், பெரிய பர்வதங்களை சமபூமி ஆக்கிற தேவன், எந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி உடைய சபையை நீர் கட்டுகிற தேவனாக இருக்கபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். உங்களுடைய காரியங்களையும் உடைய பாதத்திலே வைக்கும் போது எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற, எல்லா தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், இந்த நாளிலே உம்மை விசுவாசிக்கிறோம், உடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பதாக செல்வீராக, எல்லா கோணலான காரியங்களை செவ்வையாக்குவீராக, பொக்கிஷங்களை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். நன்மை நிறைந்த மாதமாக, குறைவில்லாமல் சம்பூரணமாய் ஒவ்வொருவரும் வாழும்படி செய்வீராக. நல்ல சுகம்பலம், எந்த வாதையினும் வராமல் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. கையிட்டு செய்யும் அனைத்தையும் நீர் வாய்க்க பண்ணும். உம்முடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவாயிருப்பதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனமாக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவே அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தீபனம் காத்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெனக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப